சென்னை ஆதம்பாக்கத்தில் கடந்த வாரம் திமுகவின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, டி ஆர் பாலு, தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் பாரதி, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியதை நிறைவேற்றவில்லை என்றால் எதிர்கட்சிகள் முதலமைச்சரிடம் கேட்கக்கூடாது, அதை நீங்கள் டி ஆர் பாலுவிடம்தான் கேட்க வேண்டும் என பேசியுள்ளது சர்ச்சையாக மாறியுள்ளது. தேர்தலில் ஓட்டு கேட்டு வரும்பொழுது மக்களிடம் இதை செய்வோம் அதை செய்வோம் என தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு இப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் டி ஆர் பாலுவிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டுமென ஆர் எஸ் பாரதி கூறுவது ஏமாற்று வேலை. இது திமுகவுக்கு கைவந்த கலை என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முக ஸ்டாலினை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கேட்க வேண்டிய ஆளே டி ஆர் பாலுவா. தபால் ஆபீஸுக்கு போய் எந்த இடத்துல ஸ்டாம்ப் போட்டிருக்கு தெரியாதவெல்லாம் இன்னைக்கு எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால், காரணம் தேர்தல் அறிக்கை இவருடைய தலைமையில் தான் நிறைவேற்றப்பட்டது. ஏதாவது அதில் நிறைவேற்றவில்லை என்றால் டி ஆர் பாலு வீட்டு முன்னாடி தான் மறியல் பண்ணமே ஒழிய மு க ஸ்டாலினை எடுத்து குரல் பெறுவதில் அர்த்தமே இல்லை.